வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஆட்டி ஈரல் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிக்கா நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கேஸ் ஸ்டவ்வில் பண்ண போகிறேன். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டி ஈரல் எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிறத இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா ஈரல்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கம்பியில் குத்தி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, அல்லது ஸ்டீவர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸஸாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பீஸுக்கும் நடுவில் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நெருப்பில் வேக வச்சு எடுத்துடலாம். கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஈரலை நெருப்பில் காமிங்க. இது நம்ம ஃபுல்லாகவே நெருப்பில் தான் வேக வைக்க போகிறோம். அப்பப்போ சுற்றி சுற்றி வேக வச்சுக்கலாம், அல்லது ஒரே இடம் வந்து தீஞ்சு போயிடும். ஈவனாக வேகிற மாதிரி ரொட்டேட் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம். ஃபயர் சின்னதாக இருக்கனால கம்பியை முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். இது வேகிறதுக்கு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நல்லா சுற்றி சுற்றி ஈவனாக எல்லா இடத்துலையும் வேகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையும் ஈவனாக இந்த கலர் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்படி நெருப்பில் தான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கிட்டே அவன் இருந்ததுன்னா நீங்கள் அவன்லேயும் இதை பண்ணிக்கலாம். ரொம்பவும் வேக வச்சோம்னா அது தீஞ்சிடும். ஸோ ஈவனாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கலர் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஆட்டு ஈரல் டிக்கா தயார்.